அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 2 மற்றும் 3 தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்குரிய PDF லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி வரி வசூல் பிப்ரவரி மாதம் எவ்வளவு? ஜிஎஸ்டி வரி வசூல் பிப்ரவரி மாதம் எவ்வளவு? 97,247 கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி வரி வசூலாக பிப்ரவரி மாதத்தில் வந்து வசூலாகிருக்குது. கடந்த ஜனவரி மாதம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.02 லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டி வரி வசூலாக வந்துச்சு. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? அமெரிக்கா. அமெரிக்காவில் நியூயார்க் அப்படிங்கிற இடத்துல ஐநா பாதுகாப்பு கவுன்சிலோட தலைமையகம் இருக்குது. அதாவது UNSC அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இப்போ ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த 2 தீர்மானமே வந்து தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சு. என்ன தீர்மானம் பார்த்தீங்கன்னா, வெனிசுலா நாட்டை பற்றி ஒரு தீர்மானம் தான். வெனிசுலா நாட்டில் வந்து ஒரு அரசியல் பதற்றம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலாவில் 2013 நிக்கோலஸ் மடுரா அப்படிங்கிறவங்க அதிபராக இருக்கிறாங்க. அங்கே பொருளாதார சீர்குலைவு நிறையவே ஏற்பட்டிருக்குது. ஸோ 2015 அகைன் வந்து தேர்தல் நடந்துச்சு இந்த வெனிசுலா நாட்டில் வந்து. அந்த அதிபர் தேர்தலில் வந்து எதிர்கட்சியாக இருக்கிற ஐக்கிய ஜனநாயக கட்சி தான் வின் பண்ணிச்சு. ஆனால் இந்த நிக்கோலஸ் மடுரா வந்து கட்சி, அதாவது ஆட்சி வந்து விட்டு கொடுக்காம அவரே வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதிபர் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அறிவிச்சுக்கிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு சில நாடுகள் வந்து ஆப்போஸ் பண்ணுது, ஒரு சில நாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஆப்போஸ் பண்ணுது, ரஷ்யா போன்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக வந்து ஒரு 2 தீர்மானங்கள் வந்து இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வெனிசுலாவில் உடனடியாக அதிபர் தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியும், அந்த நாட்டுக்கு வந்து சர்வதேச நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்புகிறாங்க அமெரிக்கா. ஆனால் அதை வந்து இந்த நிக்கோலஸ் மடுரா வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். ஸோ மக்களுக்கு வந்து பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் வந்து இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் 15 பேர் வந்து உறுப்பினராக இருப்பாங்க. அதில் 9 பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது பெரும்பான்மை வந்து கிடைச்சிருச்சு. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் தன்னோட வீட்டோ அப்படிங்கிற பவரை வச்சு இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற விடாமல் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு தீர்மானம் வந்து தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சு. அடுத்ததாக ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரஷ்யா ஒரு தீர்மானம் கொண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, அதிபர் தேர்தலாம் நடத்த வேணாம், ஆனால் அந்த நாட்டுக்கு வந்து சர்வதேச நிவாரணப் பொருட்கள் வந்து கொடுக்கறது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு வந்து தீர்மானம் கொண்டு வந்துச்சு ரஷ்யா. ஆனால் அதுக்கு வந்து வெறும் 4 உறுப்பினர்களே அக்செப்ட் பண்ணதுனால அந்த தீர்மானமும் தோல்வியில் முடிவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த யூஎன்எஸ்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 உறுப்பினர் நாடுகளை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க் அமெரிக்காவில் வந்து இருக்குது. 5 நிரந்தர உறுப்பினர்கள் வந்து கொண்டது. 5 நிரந்தர உறுப்பினர்கள் வந்து கொண்டது. இந்த 5 நிரந்தர உறுப்பினர்களுக்கும் வீட்டோ அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கும். யூஎஸ்ஏ, யூகே, சீனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இந்த நாடுகள் தான் இந்த 5 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரெண்டாயிரத்தி 2019 கிகா விருது வென்ற நிறுவனம் எது? 2019 கிகா விருது வென்ற நிறுவனம் எது? சென்னை மெட்ரோ நிறுவனம். ஸோ சென்னை மெட்ரோ நிறுவனம் தான் 2019 கிகா விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. அப்துல் கலாம் அறக்கட்டளை சார்பில் இந்த கிகா விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்வதேச அளவில் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் பயணிகளுக்கு வசதி அளிப்பதில் புதுமைகளை புகுத்தியதுக்காகவும் இந்த சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து புதிய கண்டுபிடிப்புக்கான கலாம் அரசு விருது, அதாவது கிகா விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. அப்துல் கலாமோட 3வது நினைவு மாநாடு வந்து டெல்லியில் நடந்துச்சு. அந்த மாநாட்டில் தான் இந்த விருது வந்து வழங்கியிருக்கிறாங்க. 2019 மற்றும் 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என்று மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது? ஸோ 2019 மற்றும் 2020 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் என்று மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது? 7.3% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச தரச்சான்று நிறுவனமான மூடிஸ் வந்து கணிச்சிருக்கிறாங்க. எந்த நாடு ஒசாமா பின்லேடன் மகனை பற்றி தகவல் தருபவர்களுக்கு $10,00,000 பரிசு அளிப்பதாக அறிவித்துள்ளது? ஸோ எந்த நாடு ஒசாமா பின்லேடனின் மகனை பற்றி தகவல் தருபவர்களுக்கு $10,00,000 பரிசு அளிப்பதாக அறிவித்துள்ளது? அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா தான் அல்கைதா தலைவராக இருந்த ஒசாமா பின்லேடனோட மகன்
ஹம்சா பின்லேடன், அவரோட மகன் பேர் வந்து ஹம்சா பின்லேடன். இவரை பற்றிய தகவல் தருவதுக்கு 10 லட்சம் அமெரிக்க டாலர், ஓகேங்களா? 10 லட்சம் அமெரிக்க டாலர்னால் நம்ம இந்திய ரூபாய் மதிப்புக்கு 709 கோடி வந்து தர்றதா அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? சீனாவில் தான் உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இது சம்பந்தமான நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் சென்னை பெரம்பூர் இணைப்பு ரயில் தொழிற்சாலை, அதாவது ரயில் பெட்டி தொழிற்சாலை, ICF இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னையில் பெரம்பூரில் வந்து இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியோட உற்பத்தி அளவு, அதாவது ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய ரயில் பெட்டி தொழிற்சாலையான சீன நாட்டோட ஆலையை விட அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சாதனை படைச்சிருக்கிறாங்க. ஸோ சீனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெர் இயருக்கு 2000-2500 ரயில் பெட்டிகள் தான் தயாரிப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் 2919 ரயில் பெட்டி தயாரித்து சாதனை படைச்சிருக்கிறாங்க. அப் டு 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 100 பெட்டிகள் தயாரிக்க வேண்டிய இடத்துல 140 பெட்டிகள் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு புதிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். இந்த ICF இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1952 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏழை தொழிலாளர்களுக்கு 2000 நிதி உதவி அளிக்கும் திட்டத்தை முதல்வர் எப்போது தொடங்கி வைக்க உள்ளார்? ஸோ எப்போ தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு வந்து தொடங்கி வைக்க இருக்கிறார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது பிலோ பாவர்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தை வந்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவித்தாங்க. இந்த திட்டத்துக்கு வந்து 4ஆம் தேதி வந்து தொடங்கி வைக்கிறாங்க. GHTC இந்தியா செயலி தொடர்புடையது எது? GHTC இந்தியா செயலி தொடர்புடையது எது? வீடு கட்டுமானம். ஸோ வீடு கட்டுமானம் பற்றிய ஒரு மொபைல் செயலி தான் GHTC இந்தியா அப்படிங்கிற ஒரு செயலி அப்படின்னு சொல்லலாம். GHTC அப்படின்னா என்ன அப்படின்னா, குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நரேந்திர மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏப்ரல் 2019 மார்ச் 2020 வரை உள்ள காலகட்டத்தை வந்து கட்டுமான தொழில்நுட்ப ஆண்டா கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் தான் இந்த வீடு கட்டுமானம் பற்றி GHTC இந்தியா அப்படிங்கிற ஒரு செயலியையும் இவங்க வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. முன்சி கஞ்ச் ஆயுத தளவாட ஆலை எங்கு அமைந்துள்ளது? முன்சி கஞ்ச் ஆயுத தளவாட ஆலை எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. ஸோ புதுடெல்லியில் தான் இந்த முன்சி கஞ்ச் ஆயுத தளவாட ஆலை வந்து அமைஞ்சிருக்குது. இந்த முன்சி கஞ்ச் ஆயுத தளவாட ஆலையில் புதிய தயாரிப்பு பிரிவை வந்து அமைக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இது என்ன ஆலை அப்படின்னா, ரைஃபிள் துப்பாக்கிகள் வந்து தயாரிக்கிற ஒரு ஆலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அமேதி தொகுதியில் உள்ள ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அமேதி தொகுதி அப்படிங்கிறது ராகுல் காந்தியோட இடம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி வந்து இங்கே போயிருக்கிறாரு. இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு சீருடை வெளியிட்ட அமைப்பு எது? ஸோ இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு சீருடை வெளியிட்ட அமைப்பு எது? BCCI. ஸோ BCCI தான் இந்திய விமானப்படை விமானி அபிநந்தனை கௌரவிக்கும் வகையில் அவரோட பெயர் பொறித்த ஒரு டிஷர்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் 100வது ATP பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளவர் யார்? சமீபத்தில் 100வது ATP பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளவர் யார்? ரோஜர் பெடரர். ஸோ ரோஜர் பெடரர் தான் சமீபத்தில் 100வது ATP பட்டத்தை வென்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி 20 கிராம்ஸ்லாங் பட்டமும் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னால் 100 ATP பட்டம் வாங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்மி கானர்ஸ் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 109 பட்டங்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வதாக வாங்குகிற நபர் யார் அப்படின்னா, ரோஜர் பெடரர் 100வது பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சமீபத்தில் யாரை தடை செய்யப்பட்ட சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளது? ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சமீபத்தில் யாரை தடை செய்யப்பட்ட சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளது? ஹம்சா பின்லேடன். ஸோ ஹம்சா பின்லேடன் தான் இந்த ஐநா பாதுகாப்பு குழு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தடை செய்யப்பட்ட சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் வந்து சேர்த்துருக்கிறாங்க. அல்கொய்தா பயங்கரவாத அமைப்போட தலைவராக இருந்த ஒசாமா பின்லேடனோட மகன் தான் இந்த ஹம்சா பின்லேடன் அப்படிங்கிறவங்க. இவங்க ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த ஐநா பாதுகாப்பு குழு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த
ஒசாமா பின்னரோட மகன் ஹம்சா பின்னரை வந்து இந்த சர்வதேச பயங்கரவாதிகள் பட்டியலில் வந்து சேர்த்துருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னா உலக அளவில் எந்த பயணமும் மேற்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் அவங்களோட சொத்து வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அமெரிக்காவில் அவங்களோட சொத்து வந்து இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் வந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிராகன் என்ற மனிதர்கள் ஏற்றிச் செல்லும் விண்கலம் எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது? டிராகன் என்ற மனிதர்கள் ஏற்றிச் செல்லும் விண்கலம் எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது? ஸ்பேஸ் எக்ஸ், அதாவது அமெரிக்காவோட தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த டிராகன் அப்படிங்கிற ஒரு புதிய விண்கலத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. வெற்றிகரமாகவும் சோதனை பண்ணி பார்த்துருக்கிறாங்க. ராக்கெட்லேருந்து வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். இந்த டிராகன் அப்படிங்கிறது விண்வெளி வீரர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு விண்கலம் அப்படின்னு சொல்லலாம். பால்கன் 9 ராக்கெட் மூலமாக இதை வந்து சோதித்து பார்த்துருக்கிறாங்க. பால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக. புதுச்சேரி சார்பில் தெலுங்கு ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? புதுச்சேரி சார்பில் தெலுங்கு ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயலட்சுமி காமவரப் அப்படிங்கிறவங்களுக்கு புதுச்சேரி சார்பில் தெலுங்கு ரத்னா விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது. புதுச்சேரி சார்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2010 2014 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் தமிழ் மாமணி விருது வந்து ஒரு 20 பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த தெலுங்கு ரத்னா விருதும் வந்து கொடுத்துருக்குறாங்க. தெலுங்கு ரத்னா விருது வந்து விஜயலட்சுமி காமவரப்புக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு 75,000 ரூபாய் வந்து பரிசுத் தொகையும் கொடுத்துருக்குறாங்க. தேஜஸ் தொடர்புடையது எது? தேஜஸ் தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொகுசு விரைவு ரயில். ஸோ சொகுசு விரைவு ரயில் தான் இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படின்னு சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த தேஜஸ் அதிவிரைவு ரயில் வந்து இப்போ ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி 28 வந்து தொடங்கி வச்சாங்க. பிப்ரவரி 28 வந்து தொடங்கி வச்சாங்க. கீழ்கண்டவர்களுள் 15வது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? கீழ்கண்டவர்களுள் 15வது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? அஜய் நாராயண் ஜா. ஸோ அஜய் நாராயண் ஜா தான் 15வது நிதிக்குழுவின் புதிய உறுப்பினராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி சக்தி காந்த தாஸ் வந்து இந்த உறுப்பினராக வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ஆர்பிஐ கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணதுனால அந்த காலி பணியிடம் வந்து இப்போ இந்த அஜய் நாராயண் ஜாவால் நிரப்பப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிதிக்குழுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அரசியலமைப்பு விதி 280 வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிக்குழுவை பற்றி சொல்லுது. அரசியலமைப்பு விதி 280 Part 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் நிதிக்குழுவை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது. 2017 இந்த 15வது நிதிக்குழுவை பற்றி சொல்லிட்டாங்க. 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா, என்கே சிங், அதாவது நந்த் கிஷோர் சிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த 15வது நிதிக்குழுவோட பரிந்துரைகள், ஃபஸ்ட்டு நிதிக்குழுனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நிதிக்குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள் இருக்கு இல்லையா, மாநிலங்களுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து கிடைத்த வருவாய் மூலமாக வர்ற நிதியை வந்து எப்படி பிரித்து பங்கிட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு வேலையை தான் இந்த நிதிக்குழு அப்படிங்கிற ஒன்று வந்து செய்யுது. ஓகேங்களா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளோ இவ்வளோ நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிதிக்குழு தான் பரிந்துரை பண்ணும். ஸோ இந்த நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா, என்கே சிங், நந்த் கிஷோர் சிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த 15வது நிதிக்குழுவின் பரிந்துரை வந்து எப்போ செயல்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து பரிந்துரை தான் பண்ணுவாங்க. இந்த பரிந்துரை வந்து எப்போ செயல்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 வரைக்கும் செயல்படுத்தப்படும். அப்போ இப்போ பரிந்துரையில் இருக்கிற நிதி என்ன அப்படின்னா, 14வது நிதிக்குழுவோட பரிந்துரை தான் இப்போ செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவும் இந்த 15வது நிதிக்குழுவோட பரிந்துரை வந்து கரெக்டாக 2020 April 1 தான் செயல்படுத்தப்படும். April 1 தான் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த நிதிக்குழு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அனுப் சிங், அசோக் லஹரி, ரமேஷ் சந்த் வந்து பார்ட் டைமாக வந்து இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிதிக்குழுவோட செக்ரட்டரி, அதாவது செயலாளர் யார் அப்படின்னா, அரவிந்த் மேத்தா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த நிதிக்குழு பற்றி படிக்கிறப்பே நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மெயின்ஸ் எழுதுறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட்டின் 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? ஸோ நாட்டின் 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? ஹரியானா. ஸோ ஹரியானா மாநிலத்தில் தான் நாட்டோட 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமைய இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் மனேதி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைய இருக்குது. இதுக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. எவ்வளோ காஸ்ட்டில் வந்து இது வந்து திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னா, 1,299 கோடி மதிப்பில் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. இது வந்து பிரதான மந்திரி ஸ்வஸ்தயா சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழே வந்து செயல்படுத்த போகிறாங்க. இந்த
பிரதான் மந்திரி ஸ்வஸ்தியா சுரக்ஷா யோஜனா வந்து 2003 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சர்வதேச கிரிக்கெட்டில் 500 சிக்ஸர் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார்? சர்வதேச கிரிக்கெட்டில் 500 சிக்ஸர் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார்? கிறிஸ் கெயில். ஸோ கிறிஸ் கெயில் தான் சர்வதேச கிரிக்கெட்டில் 500 சிக்ஸர் அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மான் கி பாத் ஏ சோசியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? ஸோ மான் கி பாத் ஏ சோசியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? அருண்ஜேட்லி. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிற அருண்ஜேட்லி தான் இந்த மான் கி பாத் ஏ சோசியல் ரெவல்யூஷன் ஆன் ரேடியோ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வந்து அகில இந்திய வானொலியில் உரையாற்றின ஒரு நிகழ்வு தான் மான் கி பாத் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அதாவது 50 எபிசோட்ஸையும் சேர்த்து ஒரு புத்தகமாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அருண்ஜேட்லி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து எழுதுனவர் அருண்ஜேட்லி, இதில் இதை வந்து வெளியிட்டவர் தான் அருண்ஜேட்லி. ஓகேங்களா, நம்ம இந்திய அரசு சார்பில் இந்த மான் கி பாத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு வந்து முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சு வந்து நான் வந்து கொடுக்கல, ஏன்னா 2 நாளுக்கு வந்து சேர்த்து கொடுக்கலாம் கொடுக்கல, 4ஆம் தேதி கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸில் சேர்த்து நான் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ.